ஸோ ஹாய் லேடிஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வரத்தனால். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து புதுசாக பார்கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஒரு சில பேர் ப்ரோ நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பான் போல ப்ரோ, நல்லா லாபமாக இருக்கும் போல ப்ரோ, எடுத்து போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அது ரெண்டுமே தவறான விஷயன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு எனக்கு வந்துட்டு 36% கொடுத்தான் நண்பர்கள். நான் என்ன நினச்சேன்னா இது வந்துட்டு ரொம்ப கம்மி நினச்சேன். பட் இந்த நிறைய யூடியூபர்ஸ் போய் பார்த்தா அந்த எடுத்து எல்லாருக்கும் 25-27 கொடுத்துட்ருக்கான். நம்ம தான் பெரிய நம்மளுக்கு நிறைய லாபத்தை கொடுத்துட்டான் போல, நிறைய பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது நான் தெரிஞ்சு ஆகணும். ஏதோ 60-70 கொடுக்குற மாதிரி போயிட்டு 36 நிறுத்திட்டான். ஸோ இது வந்துட்டு 36 நிறைய கிடைக்குமா ப்ரோ, நம்ம வந்துட்டு நிறைய டைமண்ட்ஸ் சேவ் பண்ணிடலாமான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கிறதுலே மட்டமான ஈவெண்ட்லேயே மட்டமான ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக ஃபேடட் வீல். ஓகேவா, ஃபேடட் வீலில் தான் இவனுங்க லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணி இது பார்கெயின் சீசா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ என்ன கான்செப்ட்னா, நீங்கள் ஆர்ட் ஸ்பின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது எப்பவும் போல 19 அப்புறம் அடுத்து இங்கே 18 வரும் அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்கும். என்னன்னா உங்களுக்கு ஈவெண்ட் ஸ்பின்னில் வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டே வரும். அந்த 36% எனக்கு வந்து 36% மைனஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 9, அடுத்து வந்துட்டு 15 இருக்குதுன்னா 15 வந்து 36% மைனஸ் பண்ணி 9 வரும். அடுத்து 15 கழித்து என்ன வரும், 15 கழித்து இந்த சைடு ஒரு 36 வருதுன்னா 36 வந்துட்டு ஆர்டில் இருக்குமா. 36 கழிச்ச ஈவெண்ட் வந்துட்டு ஸ்பின் வந்துட்டு ஒரு எவ்வளோ ஒரு 40 ஒரு 50 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 36 கம்மி பண்ணால் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஈவெண்ட் வேஸ்ட்டு. அவ்வளோதான், இவ்வளோ குழப்பறதுக்கு நான் விரும்பலை. இந்த ஈவெண்ட்டு வேஸ்ட் ஈவெண்ட்டு நண்பர்களை, இதை யாருமே ஸ்பின் பண்ணிவிடாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய நலன் கருதி நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் வந்திருக்கேன். நான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தே பல வாரங்களாக போச்சு. ஏன்னா நிறைய மென்டல் டிப்ரெஷன் சரி, ஏகப்பட்ட ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ சேனல்லே ரன் பண்ணுவேனான்றது டவுட் ஆகிப்போச்சு. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தெரியும், ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, காலம் போன போக்கில் போகும். ஸோ அவ்வளோதான், இந்த ஈவெண்ட் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்கன்றதுக்கு தான் சொல்ல வந்தேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.